வியாசர் படியில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கேஸ் சீட்டே தரல. இங்கே வந்து கேட்டால் அந்த கேஸ் சீட் வந்து காணோன்னு சொல்கிறாங்க. அது எங்கே போயிருக்கோம் எங்களுக்கு அது ஒன்று பதில். அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க 1000 இதில் ஒன்று இந்த மாதிரி தான் நடக்கும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவங்க வீட்டில் நடந்தால் அவங்க ஒத்துப்பாங்களா? கவர்மெண்ட் அப்படி பண்ணலாங்களா? கவர்மெண்ட்டை நம்பி தானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். காசு இல்லாதனால தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி வரோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ண நாங்கள் என்ன பண்ண? நீங்களே பதில் சொல்லுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எடுக்க போகுது, என்ன டிசிஷன் எடுக்க போகுது? அது மாதிரியே கேஸ் ஷீட் கேட்டா இங்க இல்லன்றாங்க சரிங்களா? அது எப்படி காணாம போவோம்? இவ்ளோ ஒரு சீரியஸ் கேஸ் எப்படி காணாம போவோம்? அந்த கேஸ் ஷீட்டே எங்களுக்கு வேணும். அந்த கேஸ் ஷீட்டே எங்களுக்கு வேணும். அதை எடுத்து இந்த கவர்மெண்ட்ல நல்ல டாக்டரா கூட்டிட்டு வந்து அதை கன்சல்ட் பண்ணி எங்களுக்கு காட்டணும். எங்க குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்ன்ற அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் எங்க கிட்ட இருக்குது சரிங்களா? எங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் இது தெரிஞ்சாலும் அதுக்கு நாங்க பாட்டி வாங்க மாட்டோம் சரிங்களா? அவ்வளவுதான் பேசுவா. டாக்டர் அரெஸ்ட் பண்ணனும் இல்லனா நாங்க விட மாட்டோம் அவ்வளவுதான். எல்லாருக்கும் வந்து சொல்றீங்க காசு இல்லன்னா இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சேரும். அப்ப இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சேர்ந்தா காசு கொடுத்தா தான் காப்பாத்துவோம் அப்படின்னு நீங்க பிரைவேட்டா மாத்திடலாமே, எதுக்கு வச்சுக்கீங்க கவர்மெண்டா? உங்களை நம்பி இனி நாங்க எப்படி வீட்டுக்கு ஒரே பொண்ணு அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அதுவும் சின்ன பொண்ணு 17 வயசு பொண்ணு இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவா சொல்லுங்க? அவங்க வீட்டுல என்ன ரீசன் தெரியல. நேத்துலாம் நல்லா தான் இருந்தா இன்னைக்கு எப்படி இறந்துருப்பா? காலை எடுத்தீங்க நீங்க சரி நாங்க பரவாயில்ல அவளை வச்சு நாங்க எதனா பண்ணி நாங்க முன்னாடி கூட்டினு வரோம் நினைச்சோம். காலை எடுத்துட்டு உயிரை எடுத்துட்டீங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இப்ப கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு தெரியல. அவளே இல்ல என்ன கவர்மெண்ட் ஜாப் வச்சு நாங்க என்ன பண்றது? என்ன பண்ண போறா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களால பார்க்க முடியலனா எங்ககிட்ட நீ சொல்லியிருக்கலாம். நாங்கள் பார்க்க மாட்டோமா? எங்களுக்கு பார்க்கத்தல்ல எங்ககிட்ட டாக்டர்ஸ் இல்லைன்னா நாங்கள் வெளியே ப்ரைவேட்டில் கொண்டு போய் நாங்கள் பார்த்துருப்போமே, பார்த்து நாங்கள் காப்பாற்றிருப்போமே. எதுக்கு எங்களை நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த சைடு கொடுத்துட்டு இந்த சைடு அவளுக்கு இது பண்ணி இது பண்ணுறீங்க? அதனால தான் ஐசி உள்ள வேணாலும் தனியாக வச்சுருந்தீங்களா எங்களை பார்க்க விடாம? சொல்லுங்கள் அவங்க அப்பா அம்மாவை கண்டு நீங்கள் பார்க்க விடாம வச்சுருக்கீங்க. சொல்லுங்க கொஞ்சம் ஃப்ரீயா பாக்குறதுனா வந்தோம் நாங்க, செலவாவோ எங்களால பாக்க முடியாது கஷ்டப்படுற ஃபேமிலினால தானே வந்தோம். அவ நல்லா இருந்தா அந்த கால் வச்சு நாங்களே அவளை ஆட வச்சு கவர்மெண்ட் ஜாப் நாங்களே வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். நாங்க எப்பயோ காலேஜ்ல தெரிஞ்ச பொண்ணுக்கு இதுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ண தெரியாதா? கேம் நேஷனல் பிளேயர் அவ தெரியுமா? இன்னும் அவள் லாண்டுனா அவ எங்கேயும் இம்ப்ரூவ் பண்ணி அவள் டீம் கேம்ல நேஷனல் போறது அவ்வளவு கஷ்டம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு தெரியும் நல்லாவே. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சன் எடுத்து ஆகணும். அது வரை ஃபுட்பால் ஃபுட்பால்னா முடிவு எங்களுக்கு அவ வந்து காலேஜ் வந்து டான்ஸ் ஆன வீடியோவே இருக்கு.